உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மகா சிவன் ராத்திரி ஸ்பெஷல் மகா சிவன்ராத்திரி தோன்றிய தலம் இதுதானோ மகா சிவன் ராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில்தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக உள்ளது இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிட்டுள்ளது இதன் பின்னணியில் ஒரு புராண நிகழ்வும் சொல்லப்படுகின்றது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் அவர்களது சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிளம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் முன்பும் தோன்றினார் அந்த நெருப்பு பிளம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தது அந்த நெருப்பு பிளம்பு விஷ்ணு பிரம்மா இருவரிடமும் எனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறார்களோ அவர்களே இந்த உலகின் மிக பெரியவராவார் என்றது உடனே விஷ்ணு பராக பன்றி உருவம் எடுத்து அந்த நெருப்பு பிளம்பின் அடியை காண்பதற்காக பூமியை துளைத்து சென்றார் பிரம்மனோ அன்னப்பறவையாக மாறி நெருப்பு பிழம்பின் முடியை கண்டு வருகிறேன் என்று உயரே பறந்து சென்றார் பல ஆண்டுகள் யுகங்களாக முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலும் அந்த நெருப்புப் பிளம்பின் அடிமுடியை காண முடியவில்லை இது ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்துவிட்டார் அவரிடம் இருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாளம்பூவை பார்த்தார் அந்த தாளம்பூ ஈசனின் முடியிலிருந்து விழுந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்தார் நெருப்பின் பிளம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாளம்பூவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டார் தாளம்பூவும் அதற்கு சம்மதித்தது தர இறங்கியதும் அந்த தாளம்பூ பொய் சாட்சி சொன்னது அவ்வளவுதான் நெருப்பு பிளம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் புத்துக்கொண்டு வந்தது அந்த நெருப்பு பிளம்பிலிருந்து சிவபெருமான் வெடித்துக்கொண்டு கொண்டு வடியில் வெளியில் வந்தார் விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களையெல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்பூவை பூஜைக்கு தகுதியற்றவை மலராய் என்று சாபமிட்டுவிட்டார் இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில்தான் அது எல்லோருக்கும் தெரியும் அது முக்கியமாக ஒரு குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில்தான் முதல் முதலில் அக்னி தோன்றியது என்கிறார்கள் இந்த அக்னியிலிருந்துதான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின என்று புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது இந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில் முதல் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்று உறுதியாகின்றது மாசி மாத சிவன்ராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவன்ராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகின்றது ஆக மகா சிவன்ராத்திரி விழா தோன்றிய தளமும் திருவண்ணாமலையே திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவன்ராத்திரி கொண்டாட்டமும் தொடங்கியது சிவன் அருளால் அனைவரும் வாழ்க்கை வளமுடன் ஓம் நமச்சிவாயா திருச்சிற்றம்பலம் நன்றி உறவுகளே